2009 magnetic field. பத்தாம் எழுதிய பாருங்க. ஒரு சீரான காந்தப்புலத்தில் ஆரை ஆரை உடைய ஒரு வட்டத்தை வட்டவில் வழியே கதிவியுடன் செல்லும் இலத்திரன் ஒன்றின் பாதை உருவில் காணப்படுகின்றது. காந்தப்பாயத்தின் பெருமன் பிஐ தருவது எம் என்றது இலத்திரண்ட திணிவா, இ என்றது இலத்திரண்ட ஏற்றமாமா. சரி, இப்ப என்ன கேட்கிறார், காந்தப்பாயத்தின் பெருமன் தான் கேட்கிறார். இப்ப சீரான காந்தப்புலத்துக்குள்ள இயங்குது, சீரான காந்தப்புலத்துக்குள்ள இயங்கிக்குள்ள வட்டவில் இப்படி வந்துருக்காரு ஆரையா, எங்களுக்கு அதெல்லாம் சிக்கலே கிடையாது. என்ன வட்டப்பாதையில பி என்ன கதையோட இருந்தா ஆரைக்கு எங்களுக்கு சமமான தெரியும் வந்துட்டார். பியை தான் கேட்கிறாரு, அப்ப பி சமம் எம்பிஓவ இந்த ஆர்க்கில வந்தா ஆர் இன்டூ எம்பிஓவ ஆர் இன்டூ நான்காவது சிக்கலே அது நேரடி விட. அடுத்தது 24 வேலையை பாருங்க என்னவா, ஒருவர் ஒரு குறித்த பணியை செய்யும் போது அவருடைய மூளைக்கலங்களுக்கு இடையே உள்ள கடத்தும் பாதை வந்து 10 மைக்ரோ ஆம்பியர் எனும் நலிந்த மின்னோட்டம் உண்டாகும். ஓகே, உருவில் நீளம் 1 மில்லிமீட்டர் அத்தகைய ஒரு சிறிய பாதை காட்டப்படுகின்றது. இம்மின்னோட்ட மூலகத்தினால் அதிலிருந்து 2 சென்டிமீட்டர் தூரத்தில் உள்ள ஒரு புள்ளி பி யில் உண்டாகும் காந்தப்பாய அடத்தின் பரப்பு. இப்ப இப்படி ஒரு கோள் இருக்கு, உங்களுக்கு தெரியும் முடிவிலும் உள்ள கோளா இருந்தால் இதுல இருந்து ஆர்புறத்துல காந்தப்பாய அடத்தி அல்லது தெரியும். முடிவிலின் இலக்கடத்தியா இருந்தா இப்படி ஒரு கடத்தியா இருந்தா படிப்பிக்கே சொல்லுது, இப்படி ஒரு துண்டு கடத்தியா இருந்தா இந்த இடத்துல காந்தப்பாய அடர்த்தி காரணத்துக்கு எங்களுக்கு தெரியாது அப்படி கேட்க மாட்டான்னு வேற சொல்லியிருப்பாங்க படிப்பிக்க இல்லையா. அப்படி கேட்கவே அதே தெரியாது எங்கட சில பஸ்ல இருக்கு சாம்பாடு, இந்த கோணம் அல்பா இந்த கோணம் பீட்டா வச்சுக்கொண்டு சாம்பாடு, ஆனா எங்கட சில பஸ்க்குள்ள இல்லையா பத்தியா அப்படி கேட்க முடியாது அப்படின்னு சொல்லியிருக்கேன். ஓகே, ஆனா இந்த இடத்துல கேட்டிருக்காங்க, ஏ நாங்க உங்களுக்கு படிப்பிக்கிற காலம் வேண்டாம், இதுக்கு முதலும் நாங்க இதே மாதிரி தானே படிப்பிச்சிருப்போம். அப்ப சப்பே கேயம் இப்படிதான் சொல்லியிருப்போம். ஆனா அந்த வருஷம் வந்தது என்னன்னா உது கொஞ்சம் வித்தியாசம், என்ன 1 மில்லிமீட்டர் தான் அது இந்த நீளம், அப்படி என்ன இது சின்ன கீளம், இப்படி நீள கடத்தி கிடையாது அது ஒரு சின்ன கீளம், 1 மில்லிமீட்டர் தானே சின்ன கீளம், கீளத்தால உருவாகிற காந்தப்பாயத்தை உங்களுக்கு காணுது எது புவசே சாரி பியோசவாவின் தெரியும். அந்த நேரடியா விதியை பயன்படுத்திக் கொள்ளலாம், ஒரு கீளத்தால உருவாகிற காந்தப்பாயத்துக்கு என்ன சமன்பாடு, நேரடியா நாங்கள் எதை பயன்படுத்த போறோம் குவசை என்ற சூத்திரத்தை அப்படியே பயன்படுத்த போறோம். என்ன குவசை என்ற சூத்திரம், ஒரு கடத்தி ஐஎன்எம் மின்னோட்டம் டெல்டா எல் நீள கீழத்தால இங்க உருவாகிற காந்தப்பாயத்தின் டெல்டா என்ன வந்தது மின்னோட்டோவோட்டோவர். இது குவசை என்ற சூத்திரம், அத நேரடியா அப்ளை பண்ண முடியும். இப்ப சொல்லுங்க எவ்வளவு 1 மில்லிமீட்டர், அப்ப 1 தர 10 செய்ய செங்குத்து தூரம் தான் கேட்டிருக்காரு, தந்திருக்கிற செங்குத்தா தான் கேட்டு
அப்ப உண்டு சைன் 90 ஆர் ஸ்கேர் எவ்வளவு 2 சென்டிமீட்டர் அப்ப 2 தடவை மத்தியம் சைன் 90 இது தெரிஞ்சீங்க 4 பை போய் அப்ப இது 1 இன் 4 1 இன் 4 ஒரு 10 இன் 4 போட்டுறோம் 10 இன் 4 மிச்சம் எல்லாம் எத்தனை சீர் இருக்கு டேய் 10 இன் சைன் 10 10 இன் சைன் 16 கீழுக்கு 10 இன் சைன் 4 இது மேல வந்த என்ன 2.5 தர 10 12 டெஸ்லா அப்ப எத்தனாவது விடை 5வது புரியுது சோ அந்த கன்செப்ட் அப்ப நேரடியா பியூஸ் வாண்ட விதியை அப்ளை பண்றதுக்கு தெரிஞ்சிருக்கணும் ரைட் இப்ப அடுத்த கேள்வி பாருங்க 50வது என்ன சொல்லப்படுது 2 மீட்டர் நீள பக்கம் உள்ள ஒரு கடத்தும் சதுர கம்பி தடத்தின் பகுதி ஒன்று உருவில் காணப்படுகின்றவாறு ஒரு சீரான காந்தப்புலத்தில் வைக்கப்பட்டுள்ளது ஆனா சீரான காந்தப்புலத்தில் எவ்வளவுக்கு வச்சிருக்கா இந்த முக்கோண பகுதிக்குள்ள மட்டும்தான் காந்தப்புலம் இருக்குது இவ்வளவுக்குள்ளதான் காந்தப்புலம் இருக்குது இதுல 2 வோல்டேஜ் பேட்டரி ரெண்டு பக்கம் 2 மீட்டர் நின்று இப்ப அவர் என்ன கேக்குறார் ஓகே சோ காந்தப்புலத்தின் பாயலத்தி வந்து பாயலத்தி பெர்மன் 0.8 டெஸ்லா பெர் செகண்ட் என மாறா வீதத்தில் குறையுது அப்ப காந்த பாயலத்தி விட்டு குறையுது தெரியும் இனியே கேஸ்டார் ரைட் அதுல இருக்கிறது குரஸ்தானே படுத்தி குரஸ் இல்ல அப்படிங்க 0.8 குறையுது காந்தபாயம் உள்நோக்கி குறைஞ்சா குறைய விடாது என்ன செய்யும் உள்நோக்கி கூட்டும் இது முக்கியமே திசை முக்கியம் அங்க இருக்கிறது உள்நோக்கி என்றா அது டொட்டமா வெளிநோக்கி குறையுது வெளிநோக்கி குறையுதுன்னா குறைய விடாது என்ன செய்யணும் வெளிநோக்கி கூட்டணும் இப்ப வெளிநோக்கி கூட்டணும் என்றா காந்தப்புலத்தை வெளிநோக்கி உருவாக்கும் இப்ப வெளிநோக்கி உருவாக்கணும் அந்த காந்தபாய மாற்றத்தால் ஒரு மின்னியக்கி தூண்டப்படும் வெளிநோக்கி என்னபடியா இப்படி தூண்டப்படும் அப்ப அங்க இந்த பக்கத்தால ஒரு சக்தி வந்து தூண்டும் அதுவும் அதே திசைதான் ஓகே இப்ப தெரிய மின்னியக்கி என்ன ரெண்டும் தூண்டப்படும் இது எவ்வளவு மின்னியக்கி இப்ப இது உங்களுக்கு தெரியும் என்னது So V into A into N into dB by dt. Clear? So பரப்பும் சுருளல் எண்ணிக்கை மாறுது. அப்ப A into N into dB by dt. E is equal d pi by dt. So pi கணி கோணம் BA A into N into B. அது A என்ன மாறுது வழியாக வெச்சுக்கணும் dB by dt. இப்ப A எவ்வளவு எவ்வளவு பரப்புக்குள்ள மாறுது இவ்வளவு பரப்புக்குள்ள என்ன மாறுது அப்ப இந்த பரப்பு மொத்த பரப்பு 4 மீட்டர் ஸ்கொயர் 2×2=4 அது 60 இந்த பரப்பு அப்ப 2 சுருள்கள் எண்ணிக்கை 1 dB by dt வந்து 0.8 அப்ப 1.6 வோல்டேஜ் இது 1.6 வோல்டேஜ் ஆல்ரெடி இருக்கிறது 2 வோல்டேஜ் அப்ப என்ன நடக்கும் 3.6 வோல்டேஜ் அப்ப அங்க மின்னியக்க விசை பெரிய மின்னியக்க விசை 3.6 வோல்டேஜ் 4 58வது
சுற்றிலும் காணப்படுகின்றவாறு ஒரு சதுரத்தின் உச்சிகளினூடாக தாளின் தளத்துக்கு செங்குவனாக நான்கு நீளமான சமாந்தரமான நேர் கம்பிகள் செல்கின்றன. கம்பிகளில் காட்டப்பட்டுள்ள திசைகளின் படியே என்ன சமபருமனுடைய மின்னோட்டங்கள் உண்டாக்கப்பட்டு வரிப்படங்களில் அதுள்ள அம்புக்குறிகளின் திசையை நாடும் கம்பிகளின் திசைகளை சரியாக வைக்கின்றன. சரி, இப்ப இதுல நாலு கம்பியில காட்டிய திசை எப்படி காட்டி இருக்குது? இதை பாருங்க, இது ரெண்டு டாட், இது ரெண்டு கிராஸ், அப்படியா? அவருக்கு சரியா சொல்லிடுங்க, நான் போட்டது சரியா அப்படியா? ஓகே, சரி, ரைட். இப்ப ஒரே பெருமனுடைய மின்னோட்டம் ஓடுது எல்லாத்துல. இவர் இப்ப என்ன கேட்கிறார்? அந்த கடத்தில தொழிற்பட்ட விசை கம்பிகள் அசைய சுயாதீனமாக இருப்பேன், பின்வரும் வரிப்படங்களின் எதிர் உள்ள அம்புக்குறிகள் அசைய நாடும் கம்பிகளின் திசையை சரியாக வைக்கும். எந்த திசையில அசைவழி ஒவ்வொன்றும் புரியுது. இப்ப இதுல விளைவு காந்தபுலம் எந்த திசையில வருவது பார்த்து குறிக்கிறது. இதுல விளைவு காந்தபுலம் இங்க வெளிநோக்கி கடந்து இதால வர காந்தபுலம் இங்க எது இப்படி கடந்தது, இதால இதுல வர காந்தபுலம் இது, இதுக்கப்புறம் வேணும் இங்க உள்நோக்கி கடந்து வரும்படி இப்படி இந்த பண்றோம். சதால வர காந்தபுலம் இதால வர்றது, இதுல உள்நோக்கி இப்படி. அப்ப இங்க விளைவுல அசைகிற திசை என்ன? விளைவு காந்தபுலம் எங்கே இருக்கும்? இது கிடையாது இருக்கும், இப்படி இருக்கும் விளைவு காந்தபுலம். இது காந்தபுலத்துல இருக்கு. அப்ப அசைகிற திசை எப்படி இருக்கும்? இலக்கை விதிப்படி காந்தபுலம், காந்தபுலம் அந்த திசையில மின்னோட்டம் வழி நோக்கி அந்த திசை வந்து அந்த காந்தபுலத்துக்கு செங்குத்தா இருக்கு. இப்படிங்கிற மாதிரி காந்தபுலம் இங்க மின்னோட்டம் வழி நோக்கி அப்ப விசை வந்து காந்தபுலத்துக்கு செங்குத்தா இருக்கு. அப்ப இதுல உள்ள விசைங்கிற திசை தான். அப்ப அந்த பக்கத்துல சரி, ஓகேயா? விசையின் திசையில அசை, அப்ப அது சரி. அடுத்தது பாத்தீங்கன்னா இதுக்கு பாருங்க, இந்த கடத்துக்கு பாத்தீங்கன்னா இதால வர்றது எப்படி? வழிநோக்கியான இந்த பக்கம் காந்தபுலம் இந்த பக்கம், இதால வர்றது கிடைச்சு இந்த பக்கம், இது வழிநோக்கி இந்த பக்கம். அப்ப இதுல விளைவு காந்தபுலம் இங்க இணைக்கிறது. அப்ப விளைவு காந்தபுலம் இங்கிலேயே இருந்தா அதுக்கு எப்படி வரும் திசை? என்கிறபோது காந்தபுலம் இங்க மின்னோட்டம் உள்ளுக்கு அவ திசை அதுக்கு சரி. அப்ப இங்க விசை வந்து விடும். இப்ப உந்த ரெண்டையும் வச்சுக்கொண்டு தீர்மானிக்கலாமோன்னு பாருங்க, உந்த ரெண்டு திசையும் வச்சுக்கொண்டு தீர்மானிக்கலாமா இல்ல? என்ன முதலாவதும் அஞ்சாவதும் உடைய இப்ப இதே மாதிரி அழுத்தம் பார்த்துக்கோ. கீழானது பார்த்தா இது எப்படி காணப்படும்? இது வழி நோக்கினா இப்படி, இங்க சுதிரை இப்படி வர்றார், இதால வர்ற காந்தபுலம் இப்படி, இதால இப்படி கரண்டோடைய உள்நோக்கி இடஞ்சொலி இப்படி, இதாலையும் இடஞ்சொலி இப்படி, அந்த கிடைக்கிற கோட்டுக்கு செங்குத்தான் பண்ண. அப்ப இது இந்த விளைவு காந்தபுலம் இங்க இருக்கு. இப்ப சொல்லுவோம் திசையை பார்த்தா என்ன வரும்? காந்தபுலம் இந்த திசை, மின்னோட்டம் வழியாது திசை, பெரிய திசை. அப்ப இங்க விசை இப்படி இருக்கு. அப்ப இப்ப இதை வச்சு ஒரு தீர்மானிக்கலாமா இல்ல? ஏன் அப்படிதான் இருக்குது? ஆ, அதுலயும் என்ன செய்யணும்டா? முதலாவதுலயும் அஞ்சாவதுலயும் ஒரே மாதிரி சரியான திசையை பார்க்கணும் இல்லையா? பருமனை பார்த்து பார்க்கணும். இப்ப விளைவுல எதுக்கு கிட்ட வருமன்றத பார்த்து இல்லையா? இப்ப இங்க இதுல விளைவுல எப்படி இருக்குமென்னு சொன்னா, இந்த விளைவு காந்தபுலம் எப்படி வருமன்றீங்க? இது ரெண்டும் பெருசு, இது சின்ன. அப்ப விளைவு காந்தபுலம் எங்க வரும்? இதுக்கும் இதுக்கும் நடுவாலும் இதுல வரும்.
இதுன்றையும் விளைவில் எங்க வரப்போகுது? இதுக்குள்ளாத வரப்போகுது விளைவு காந்த புலம் எதுக்கு கிட்ட வர? இதுக்கு கிட்ட வர. விளைவில் காந்த புலம் எங்க இருக்கா? இதுக்கு கிட்டவா இருக்கு. அப்ப விசை எப்படி இருக்குன்னு சொன்னா அதுக்கு செங்குத்து, அதுக்கு செங்குத்துன்னா நல்லா கீழ் வரும் இல்லையா? இனி வரைக்கும் கிட்ட இருக்கிறார், அப்ப கீழ் காணப்படும். அப்ப எந்த விட சரி? அஞ்சாவது பிழை, முதலாவது நான் பாக்கிற பிழை இல்லை. எந்த ஒண்ணு பார்த்தீங்கன்னா காணும், எல்லாத்துக்கும் இதே மாதிரி யோசிக்க தேவையில்ல. அப்ப முதலாவது பிழை ஏனப்ப இந்த காந்த குளமும் இந்த காந்த குளமும் ஒரே அளவு, இதால வர்றதும் இதால வர்றதும் ஒரே அளவு, விளையும் நடுவால இருக்கிறது. அந்த நடுவுக்கும் இதுக்கும் விளையும் இதுக்கு கிட்டாத இதுக்குள்ள வருது. அப்ப இந்த இவருக்கு செங்குத்தா இருக்கணும் என்றா இவ்வளவு 90 பாயிண்ட்க்கு நல்ல கொஞ்சம் கூடுதல். ஏன் இவருக்கு செங்குத்தன்னா கிடை, அதுக்கு பக்கத்துல இருக்கிறதுக்கு செங்குத்துக்கு கிடைக்கு கொஞ்சம் பேசாம இல்லையா? அப்பதான் படி விளைவு செய்யப்படி இருக்கு. விளங்குதா? பஞ்சாங்க பிழை முதலாவது.